சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் சற்றே வலுப்பெற்று தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி 10-12 தேதிகளில் நகரக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் மழை மேகங்கள் நெருங்கி வருவதால் கன முதல் மிக கனமழை. வட தமிழ்நாடு மற்றும் வட உள் தமிழ்நாட்டில் அடுத்த 24 முதல் 49 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் இன்று இரவு முதல் மழை ஆரம்பமாகும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 15 தேதி வாக்கில் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் வடகடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழகத்தில் 20 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். இதேபோல திண்டுக்கல், சிவகங்கை, தருமபுரி, கரூர் மற்றும் நாமக்கலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் 8 வகுப்பு வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி வரையிலான காலகட்டத்தில் காரைக்காலில் 6.9 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 6.7 சென்டிமீட்டர், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 6.5 சென்டிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 5.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மழைநீர் தேங்குதல், மரம் விழுதல், மின்வெட்டு, மின்கசிவு போன்ற புகார்களுக்கு 1913 என்ற எண்ணை அழைத்து தெரிவிக்கலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் உதவிகளுக்கு 0442561926 மற்றும் 0442561907 மற்றும் 0442561908 என்ற உதவி எண்கள் மூலம் பொதுமக்கள் மாநகராட்சியை தொடர்பு கொள்ளலாம் என்றும், நம்ம சென்னை செயலி சென்னை மாநகராட்சியின் ட்விட்டர் கணக்கு வழியாகவும் புகார் அளிக்கலாம் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.